அனைவருக்கும் வணக்கங்கள் ஆசீர்வாதங்கள் முதல்ல வந்து இப்ப சமீபத்துல ஒரு பாட்டை வந்து பிரசுரிச்சிருந்தார் மாரியப்பன் எழுதின பாட்டு பாடின பாட்டு அதை கேளுங்க என்ன அதனுடைய அடிப்படையிலேருந்தே ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு இந்த பாட்டை கேட்டுருங்கோ இல்லாட்டி வந்து தெல்லைநாதன் அவர்களுடைய கேள்வியும் ஒன்று இருக்கு அதுலேருந்தும் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை கேட்டுருங்க எண்ணங்களில் இடைவெளியேதம்மா ஆன்ம கண்ணதுவே தானாய் காணம்மா எண்ணங்களில் இடைவெளியேதம்மா ஆன்ம கண்ணதுவே தானாய் காணம்மா சொல்லதுவாய் உருகி ஓடாது நின்றதிலே நிலைப்பாய் நீ அம்மா சொல்லதுவாய் உருகி ஓடாது நின்றதிலே நிலைப்பாய் நீ அம்மா எண்ணங்களில் இடைவெளியேதம்மா ஆன்ம கண்டதுவே தானாய் தானம்மா பொற்பதங்கள் நாடுகின்ற கோயிலோ என்றும் கற்பகமாய் காத்து நிற்கும் சூழலோ பொற்பதங்கள் நாடுகின்ற கோயிலோ என்றும் கற்பகமாய் காத்து நிற்கும் சூழலோ நட்ட நடு தானம் காட்டும் மௌனமோ எட்டு திக்கும் ஆளுகின்ற நாதமோ நட்ட நடு தானம் காட்டும் மௌனமோ எட்டு திக்கும் ஆளுகின்ற நாதமோ 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 எண்ணங்களில் இடைவெளியேதம்மா அண்ணா கண்ணதுவே தானாய் காணம்மா சட்டு 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 என்று மறைத்திடும் எண்ணம் சுட்டு 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 என்றும் ஒழிந்திடும் சட்டு 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 என்று மறைத்திடும் எண்ணம் சுட்டு 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 என்றும் ஒழிந்திடும் புட்டு புட்டு சொல்லிவிட்டேன் உள்ளிடம் நானின் தட்டு விட்டு கலப்பாயே உள்ளதில் புட்டு புட்டு சொல்லிவிட்டேன் உன்னிடம் நானின் தட்டு விட்டு கலப்பாயே உள்ளதில் 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 எண்ணங்களில் இடைவெளியேதம்மா அந்த கண்ணதுவே தானாய் காணம்மா எண்ணங்களில் இடைவெளியேதம்மா அந்த கண்ணதுவே தானாய் காணம்மா சொல்லதுவாய் உருகி ஓடாது நின்றதிலே நிலைப்பாய் நீ அம்மா சொல்லதுவாய் உருகி ஓடாது நின்றதிலே நிலைப்பாய் நீ அம்மா
எண்ணங்களில் இடைவெளி ஏதம்மா, ஆன்ம கண்ணதுவே தானாய் காணம்மா, ஆன்ம கண்ணதுவே தானாய் காணம்மா, ஆன்ம கண்ணதுவே தானாய் காணம்மா. இந்த பாட்டில் வந்து அவ்வளோ வந்து தத்துவ ஞானம் வந்து புதஞ்சு கிடக்கு. ப்ராக்டிக்கல்ஸ், ப்ராக்மேட்டிக், இமீடியட் அப்ளைடு வேல்யூ, அப்ளிகேஷன் வேல்யூ இட் ஹேஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இது சாதாரணமாக அப்படியே இருந்துருக்குதுனால இதெல்லாம் வந்து தானாக வருது. உடனே வந்து அதை கம்யூனிகேட் பண்ணிடணும், உங்களோடலாம் பகிர்ந்துடணும் அப்படின்றது தெரியும்பொழுது அதை எடுத்து போட்டுடுறோம். இந்த காலத்தில் மீடியா இருக்குது, ரொம்ப வசதியாக இருக்குது. ஏன்னா வந்து மனித சமுதாயம் வந்து எங்கே தேடினாலும் கிடைக்காத விஷயம், தனக்குள்ளேயே இருக்கிற விஷயம். மனித சமுதாயம் ஒரு தனி மனிதனுக்குள்ளேயே இருக்கிற மையமே அதுதான், அதுதான் ஹிருதயம், அதுதான் ஆன்மபுரம். அது வந்து அந்த எண்ணம், உணர்ச்சி, அகந்தை பாவம், இது மூணும் எங்கே வந்து சுழண்டுக்கிட்டே இருக்கும், சுழண்டு சுழண்டு தனி மனிதனை ஆக்கிக்கிட்டே இருக்கோ அந்த இடத்துலையே இருக்குது.